தமிழ்நாட்டில் உள்ள லோக்கல் பாடிஸில் அதாவது கிராம பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான விஷயம் முப்பது பர்சன்ட்டுக்கு தான் இந்த எலெக்ஷனில் அண்ணா அதிமுகவோட இந்த தோல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது தோல்வின்னு சொல்ல முடியும் அண்ணா அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வி சிஏஏ குடியுரிமை சட்டம் வந்து ஒரு பாதிப்பை ஓரளவுக்கு இந்த தேர்தலில் அதிமுக பாதிச்சிருக்கு ஓராயிரம் குறைகள் கிட்ட இருந்தாலும் மக்களோட உண்மையான பிரச்சனைகளை அந்த நாடி துடிப்பு வந்து அரசியல்வாதிக்கு தான் தெரியும் ஒழி அதிகாரிக்கு தெரியாது அம்மா உணவங்களில் காலையில் மதியானம் நைட்டு கூட்டம் வந்து அலம்போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எப்படி இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலும் ஈ ஆடுதாங்க அம்மா உணவங்கள் வந்து இன்றைக்கி நானூற்றி சொட்சம் கோடி கடனில் தள்ளாடிகிட்டு இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடுகள் நாலு லட்சம் கோடி கடனில் த தள்ளாடி இருக்குது கடுமையான நிதி நெருக்கடியை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன இலவசங்களை கொடுப்பதற்கு இந்த பணம் இல்லை அண்ணா திமுக வெற்றியில் கூட்டணி கட்சிகள் பங்கு இருக்கோ அதே மாதிரி திமுகவோட வெற்றியில் வந்து காங்கிரஸ் பிசி கே இரண்டு கம்யூனிஸ்டுகள் மதிமுகவோட பங்கு இருக்கு அண்ணா திமுகவோட பலம் வந்து கிராம பஞ்சாயத்துகள் ஊராட்சி பஞ்சாயத்துகள் அங்கேயே வந்து இன்னைக்கு ஒரு அடி விழுந்திருக்குன்னா அதுக்கு ஆன்டி இன்கம்பன்சி லோக்கல் இஷ்யூஸை தாண்டி சிஏஏவும் ஒரு முக்கியமான காரணம் சென்சஸ்ல நீங்கள் எடுக்கக்கூடிய தகவல்களை வச்சு அவங்க என்ஆர்சியை கொண்டு போக போகிறாங்க என்ஆர்சியை புழக்கடை வழியாக பின்பக்க கதவு வழியாக கொண்டு வர முயற்சி தான் என்பிஆர் ஒரு இன்ச்சு கூட நாங்கள் அசஞ்சு கொடுக்க மாட்டோம் என்ன வந்தாலும் நாங்கள் என்ஆர்சியை அமல்பட்டுன்றார் இந்த நிலைப்பாட்டில் மோடி அரசு இருக்கும் பொழுது அதை ஆதரித்து விட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி போய் வாக்கு கேட்பீர்கள் எத்தனை எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து வந்தாலும் நாங்க பின்வாங்கறது இல்ல அமித்ஷா சொல்றாரு அமித்ஷா அப்படி சொல்றது வந்து இங்க அண்ணா திமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடார்ல இல்ல வேற கலைஞரை சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகனராக முராரியாகி போனது தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளும் நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது உள்ளாட்சி தேர்தல் முடிவு அதாவது இரண்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு தொடங்கிய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மறுநாள் அடுத்த நாள் இரவு வரை கூட சென்றிருந்தது அதாவது நேற்று இரவு தான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் ஒரு பிக்சர் கிடைச்சது முடிவுகள் ஏறக்குறைய திமுகவும் அதிமுகவும் திமுக முன்னிலையில் இருக்கு எதிர்கட்சி இந்த உள்ளாட்சியில் பெரிய அளவுக்கு சோபிச்சிருக்கு அவங்க வெற்றி வாகை சூடி இருக்காங்க அதே போல பல கட்சிகள் கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஒரு சில கட்சிகள் முன்னேறியிருக்காங்க ஒரு சில கட்சிகள் காணாமையும் போயிருக்கு இது குறித்து திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு மணி சார் வணக்கம் சார் உள்ளாட்சி தேர்தல் முடிவு ரெண்டு நாள் ரிசல்ட்டு அந்த முடிவு தெரியறதுக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சி முதல்ல என்னுடைய முக்கியமான அடிப்படை கேள்வி சார் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் இந்த இந்த ஊரக உள்ளாட்சி மட்டும் நடந்தது நகர்ப்புற உள்ளாட்சி நடக்கலை பேரூராட்சி நடக்கலை இதை தவிர்த்து நடந்த ஒரு பகுதிக்கு மட்டுமே ரெண்டு நாள் ஆகிருக்கு ரிசல்ட் சொல்லியிருக்கிறது இதுவே எல்லாம் ஒட்டுமொத்த உள்ளாட்சிக்கும் நடந்திருந்தால் இன்னும் எத்தனை நாள் சார் ஆயிருக்கும் இன்னொன்று இந்த மாதிரி இப்படி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா எப்பவுமே உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட்டு ரெண்டு மூன்று நாட்கள் கூட ஆகுமா அப்படித்தான் ஆகும் ஏன்னா வந்து இவிஎம்ஸ் நம்ம யூஸ் பண்ணல பேலட் பேப்பர் தான் யூஸ் இல்லை கடந்த காலங்களில் அப்படி நடந்திருக்கா அது எப்படி சே அதாவது வந்து கிராம ஊர் உள்ளாட்சிகள் ரூரல் லோக்கல் பாடிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா ப்ராடாக வந்து கிராமங்கள் நகரங்கள் பெருநகரங்கள்னு ப்ராடாக நம்ம வச்சிக்கிட்டோன்னா கிராமப்புற பகுதிகளில் ஊரக பகுதிகளில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸில் இவிஎம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல கடந்த காலங்கள்லேயும் அப்போ பேலட் பேப்பர் இருக்கும்போது ரெண்டு நாள் கண்டிப்பாக ஆகும் டெஃபினட்டாக கவுண்டிங் வந்து ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஓடும் இன்ஃபேக்ட் எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் துல்லியமான புள்ளி விவரங்கள் கிடைப்பதற்கு நமக்கு நான்கு ஐந்து நாட்கள் கூட ஆகிவிடும் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை பற்றி நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் ராஜீ ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்தில் கொண்டு வந்தாங்க அந்த பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் படி தான் இன்றைக்கி இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்குது காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இன்னொரு சட்டம் வந்து ந நகரங்களில் தேர்தல் நடத்துவதற்கான நகர்பாலிக்கா சட்டம் அந்த நகர்பாலிக்கா சட்டம் ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நரசிம்ராவ் காலத்தில் அது அமலுக்கு வந்தது இப்போ இந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்கு இல்லையா கிராமங்கள் உள்ளாட்சிகள் இது இந்த எலெக்ஷன்ஸு கிராம பஞ்சாயத்துகள் நகராட்சி இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம லோக்கல் பாடிஸும் சொல்கிறோம் பஞ்சாயத்து ராஜுக்குன்னே ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சரவை ஒன்று இது டிபார்ட்மெண்ட்டு வந்து மினிஸ்ட்ரி வந்து மத்திய அரசில் இருக்கு நம்முடைய மணிசங்கர் ஐயர் தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை எம்பி அவர் வந்து பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டராக தான் ஐ திங்க் ரெண்டாவது ஆட்சி காலத்தில் அவர் இருந்தார் அவர் இது வந்து நம்ம முக்கியமாக இதில் இந்த தமிழ் சுருக்கமாக தமிழ்நாட்டில் நடந்த இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மூன்றரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்ட மூன்றாவது நாள் பஞ்சாயத்து ராஜ் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அதை எதிர்த்து திமுக சேலஞ்ச் பண்ணி த இவங்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்ஸில் போட்ட கேஸு ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வந்து மூன்றரை வருஷம் பொறுத்து இப்போ தான் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது நமக்கு இதில் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள லோக்கல் பாடிஸில் அதாவது கிராம பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான விஷயம் முப்பது பர்சண்ட்டுக்கு தான் இந்த எலெக்ஷனே நடத்திருக்கு

வந்து பூகோளவியல் ரீதியாக தேர்ட்டி ப ஒன்பது மாவட்டங்களில் நடக்கலை ரெண்டாவது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் இருக்கு லோக்கல் பாடிஸ் உள்ளாட்சி அமைப்புகள் சென்னை மாநகராட்சியிலேருந்து எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம பஞ்சாயத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அது எல்லாத்தையும் நம்ம லோக்கல் பாடிஸும் கணக்கில் வச்சு பொழுது ஐம்பது பர்சன்ட்டுக்கு எலெக்ஷனை நடத்தலை ஐம்பது பர்சன்ட்டுக்கும் மேலே அதாவது நகராட்சி மாநகராட்சிக்கு நடத்தவே இல்லை ஆகவே இந்த தேர்தல் முடிவை நம்ம கவனத்தில் பற்றி பேசும்போது முதல்ல கவனத்தில் கொள்ள வேண்டியது முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் தி லோக்கல் பாடிஸுக்கு தான் எலெக்ஷன் நடந்திருக்குது அதாவது அந்த இப்போ பஞ்சாயத்து லோக்கல் பாடி கேட்டகரியில் இருக்கக்கூடியதில் முப்பது பர்சன்ட்டுக்கு நடந்திருக்கு இரண்டாவது பூகோளவியல் ரீதியாக ஒன்பது மாவட்டங்களுக்கு நடக்கல நடக்கலை அப்போ இதை முதல்ல மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த முடிவுகளை ப சரி இப்போ சுருக்கமாக வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலான்னா

திமுக வந்து முப்பத்தி எட்டு புள்ளி நாலு ஏழு பர்சன்ட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் ஓட்ஸை வாங்கியிருக்கு ஆகவே அண்ணா திமுகவை விட திமுக பிரதான எதிர்கட்சி ஆறு சதவீத வாக்குகளை வந்து கூட வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யூனியன் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு ஹிந்து ஹிந்து பத்திரிக்கையில வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி சொல்லுது அதிமுக ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதை தாண்டி முக்கியமான கட்சிகளாக நாம் கருதக்கூடிய இந்த ரெண்டு கட்சிகளுக்கு அடுத்த நிலையில ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் வாங்கிய பெரிய கட்சியாக இருப்பது பாமக அவங்க வந்து எவ்வளவு சீட்ஸ் எக்ஸாக்டா ஜெயிச்சாங்கன்னு அந்த அந்த ஃபிகர்ஸ் வந்து கன்ஃபிளிக்டிங்காக வந்துகிட்டு இருக்குது அதுல பாமக இருக்கக்கூடிய கூடுதல் சிக்கல் வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பார்த்தாலே அவங்கள தனி கட்சியா போடாம அதர்ஸ்ன்ற கேட்டகரியில சேர்த்திருக்கான் சரி ஏன் போட்டான்னு தெரியல இது நேற்று வரை நிலவரம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது இதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா பிஜேபி ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து அமமுக இதுல வாஷ் அவுட் ஆச்சு அசம்பிளி பார்லிமெண்ட்ல அமமுக ஓரளவு ஷைன் பண்ணிருக்கு தேமுதிக ஓரளவு ஷைன் பண்ணிருக்கு மற்றபடி லெப்ட் எல்லாம் ஒன்றும் பெரிய அளவுல செயல்பட முடியல காங்கிரஸும் ஒன்னும் பெரிய அளவுல ஜெயிக்க முடியல ஸோ நம்ம வந்து இதுல முக்கியமா வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா ஏன் வந்து அண்ணா திமுக வந்து திமுக விட குறைவா ஆறு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கு கிராம பஞ்சாயத்து இருந்தாலும் அப்படின்னா இது முக்கியமாக ஏன் கவனிக்கப்பட உள்ளாட்சி தேர்தலை எதிர்கட்சியை விட இதுதானா இதுக்கு குறைவாது நடந்திருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் மறைவதற்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது ஒரு உள்ளாட்சி தேர்தல் அப்போ பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வரல அந்த தேர்தலில் வந்து திமுக பெரிய அளவில் வெற்றி பெற்றது ஓ ஊராட்சிகள்ல கிராம பஞ்சாயத்து ஊராட்சிகள்ல ஆனா எம்ஜிஆர் வந்து நகரங்களுக்கு நகரங்களுக்கு மாநகராட்சிகளுக்கு தேர்தலை சோ இதற்கு ஒரு முன்னுதாரணம் உண்டு ஆனா அன்றைய காலகட்டம் வேற அந்த ஆக்ட் வேற இன்றைய காலகட்டம் வேற இந்த பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் படி இது நடக்குது இப்ப நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா என்ன நடந்திருக்கு லோக்கல் பாடி அடுத்து என்ன நடக்க போகும் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் அடிப்படை விஷயத்த சொல்லிட்டோம் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் போர் பர்சன்ட் திமுக வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வுன்னு நம்ம கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் அந்த தேர்தலை புறக்கணிச்சது இத்தனைக்கும் கமலஹாசன் அவர்கள் நாம் ஏற்கனவே பேசியது போல வந்து கிராம சபை கூட்டங்களை நடத்தணும் அவரே பல ஊர்களுக்கு போய் கிராம சபையில் மரத்தடியில் உட்கார்ந்தாரு அவருடைய வீட்டில் வீட்லேயே வந்து சென்னையில் இருக்க வீட்லேயே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா எழுபது ம கிராம சபை தலைவர்களோட உரையாடினார் மாக் கிராம சபை அவங்க மாக் கிராம சபை கூட்டம் ஆனால் கமல்ஹாசன் கட்சி இந்த தேர்தலை புறக்கணிச்சது இது ஏற்கனவே பேசுபடு பொருளாகி நிறைய விமர்சனங்களுக்கு கமல்ஹாசன் உள்ளாகியிருக்கு இது ஒரு பக்கம் இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ்ல வந்து நகர்பாலிகா ஆக்ட் படி நகரங்களுக்கும் மாநகராட்சிகளுக்கும் வந்து எப்ப தேர்தல் நடக்க போகுதுன்றது தெரியல சரி அண்ணா திமுகாவுட இந்த தோல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது தோல்வின்னே சொல்ல நிச்சயமாக அண்ணா திமுகாக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல இது ஒரு வெற்றி மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க ஆனா வெளி வெளிப்படையா சொல்றாங்க அவங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தேர் புட்டிங் பிரேவ் brave ஆனா உள்ளுக்குள்ள விஷயம் அறிந்த அதிமுக தொண்டர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கேக்கும்போது இது பெரிய செட் தான் அவங்க சொல்றாங்க அன்வரاج வெளிப்படையாவே இது பெரிய தோல்வின்னு சொல்லி இருக்காரு ஆமா திமுகவுக்கு இதை ஏன் நான் பெரிய தோல்வின்னு சொல்லணும்னா திமுகன்றது தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் கட்சி வாக்கு வங்கி அளவில் பெரிய கட்சி அண்ணா திமுகவோட வாக்கு வங்கி எப்பயுமே திமுகவை விட அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் கூட இருக்கும் எப்பயுமே இரண்டாவது வந்து அண்ணா திமுக என்பது ஊரக பகுதிகளில் கிராமங்களில் மிகவும் வலுவாக இருக்க கட்சி அவங்களோட வலு வந்து அவங்களோட சக்தி வந்து கிராமங்களில் ஊராட்சிகளில் தான் அதிகம் நகர்ப்புறங்களில் மாநகராட்சிகளில் அவங்களுடைய சக்தி என்பது அவ்வளவு கிடையாது இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அவங்க பேஸ்டியன்னு சொல்லக்கூடிய அவங்களோட கோட்டையிலேயே அவங்க ஆறு சதவீத வாக்குகளை திமுக கிட்ட பறி கொடுத்துருக்காங்க அதுவே இது அதிமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஒரு அபாய எச்சரிக்கையாக இது கொடுக்கப்பட்டிருக்கு சுருக்கமாக இன்னொரு விஷயத்தை பார்க்குறோன்னா ஏன் வந்து இந்த தோல்வி ஆறு பெர்சன்ட்டு அவங்க பின்வாங்கி இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணா திமுக கவர்மெண்ட் எட்டு வருஷமாக பேக் டு பேக் வந்த கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு பதினாறில் மறுபடியும் ஜெயிச்சு வந்து எட்டு ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி மூன்றரை வருஷம் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தலைன்னா கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான போக்குன்றது அதிகமாக இருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது உள்ளூர் பிரச்சனைகள் பெரிய அளவில் அதிமுகவில் தீர்க்கப்படலை அது ஒன்று மூணாவது சிஏஏ அதாவது வந்து கான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை சட்டம் வந்து ஒரு பாதிப்பை ஓரளவுக்கு இந்த இந்த தேர்தலில் அண்ணா திமுக பாதிச்சிருக்கு அவங்க வந்து இது கிராமங்களில் இருக்கவங்களுக்கு என்ன தெரிய போகுது சிஐஏ பத்தி அதை பத்தி எதுவுமே இல்லைன்னு அவர்கள் சொல்லுவது மிகவும் தவறானது இஸ்லாமியர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பெரும்பாலான வசிக்கக்கூடிய பல தொகுதிகளில் வந்து அதிமுக தோற்று இருக்கிறது அதற்கு அவர்களே அதிமுக நண்பர்களே வந்து சிஐஏ ஒரு காரணம்னு மறைமுகமா பேசும்போது சொல்றாங்க முன்னாள் அமைச்சர் மத்திய முன்னாள் மாநில அமைச்சர் முன்னாள் மக்களவை உறுப்பினர் அன்வராஜா அவருடைய மகள் மகன் ரெண்டு பேருமே இந்த தேர்தலில் தோத்து போயிருக்காங்க அந்த தோத்து போன அந்த வார்டுலலாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பெரும்பாலான இருக்கக்கூடியது அவர் வந்து இது அமுக பெரிய தோல்வின்றார் ஆகவே இந்த மூணு ஃபேக்டர்ஸ் வந்து அதிமுக தோற்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தேர்தலாக தான் அவர்கள் பார்க்கிறார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு பிறகு அசம்பிளி எலெக்ஷன் இருபத்தி ரெண்டுமூணு ஜெயிச்சாங்க ஒன்பதை கோட்டை விட்டாங்க அண்ணா திமுக ஆனால் ரெண்டு இடைத்தேர்தலில் திமுக தோத்துது இன்னைக்கு லோக்கல் பாடிஸ்ல கிடைத்திருக்க வெற்றி என்பது வந்து திமுகவுக்கு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு இன்னொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் நம்ம இந்த இதை பார்க்கணும் அடுத்து நகர்பாலிகா ஆக்ட் படி சிட்டிஸ் நகரங்களுக்கும் மாநகராட்சிகளுக்கும் எப்ப தேர்தல் மூன்று நான்கு மாதங்கள்ல வரணும் அப்போ வந்து இல்லை இந்த என்ன நடக்கும் பொறுத்து இருந்து இந்த ரிசல்ட் முடிவுக்கு பிறகு எப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கிற பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியா தான் எங்களுக்கு தெரியறாங்கன்னு திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு ஸோ இப்போவும் அதே பார்வையில் தான் அவர் பார்க்க போறாரு ஏன்னா பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது ரெண்டு மூன்று முறை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போய் வந்திருக்காரு திரு ஸ்டாலின் நாம செய்தியாகவே பார்த்தோம் பல இடங்களில் வந்து எங்களுடைய வெற்றிக்கான தாமதத்தை வந்து வெளியிட மாட்டேன்றாங்க எங்களுடைய வெற்றியை அறிவிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ரெண்டு மூன்று முறை தேர்தல் ஆணையம் நோக்கி போன திரு ஸ்டாலின் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அதே போல் மற்ற நடக்காத உள்ளாட்சி தேர்தலை எப்போ நடத்துவாங்க அப்படின்னு அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அதிமுகவின் மனநிலை எப்படி இருக்கும் சரி சார் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஏகப்பட்ட வழக்குகளை வந்து திமுக தொடுத்தது ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு பெட்டிஷன் போட்டாங்க அவங்கள தவிர வந்து வேறு சில தனியார் அமைப்புகளும் என்ஜிஓஸும் அறப்போர் இயக்கம் ஐ திங்க் நம்ம சட்ட பஞ்சாயத்து இயக்கம் உட்பட அவர்களும் சில மனுக்களை உச்சநீதிமன்றத்தை தாக்கம் பண்ணாங்க கடைசியா ஒரு வழியாக வந்து லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் நடத்துறேன்னு சொன்னப்ப ஏன் நீங்க வந்து டீலிமிட்டேஷனால ஒன்பது டிஸ்ட்ரிக்ட் தானே மற்ற உங்களால் நடத்த முடியாதான்னு கேட்டப்ப முதல்ல காலையில் நீதிபதிகள் அதை கேட்கும்போது இல்லை அது நடத்துறது கஷ்டம் அப்படின்னு சொன்ன அதிமுக லஞ்சுக்கு பிரேக்கு பிறகு போய் உச்சநீதிமன்றத்தில் மீதி இருக்க நாங்கள் இருபத்தேழு சீட்டுக்கும் ஒன்பது மாவட்டத்தை விட்டுட்டு இருபத்தேழு மாவட்டத்தை நடத்துகிறோம்னு சொல்லிட்டாங்க தேர்தல் நடந்து போச்சு இல்லை ரிசல்ட்ஸும் வந்துடுச்சு அப்படி அவங்க நடத்தலைன்னா மறுபடியும் கோர்ட்டுக்கு போவாங்க கண்டிப்பாக அதை நடத்திடுவாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவது இதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறை தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டசபை தேர்தல் முடிஞ்சு மே மாதம் ஜூனில் முடியும் அக்டோபர் நவம்பரில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிடும் இந்த தடவை தான் அடுத்த அசம்பி எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் நம்ம தேர்தலை நடத்துகிறோம் அதனால் இந்த தேர்தல் முடிவில் ஆளும் கட்சி அவ்வளோ சுலபமாக ஒதுக்கித் தள்ள முடியாது இது வேற அது வேற லோக்கல் பாடி வேற அசம்பிளி வேறுன்னு சொல்ல முடியாது அது அந்த நெருக்கடி ஆளும் கட்சிக்கு இருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெயிச்சதை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அசம்பிளி எலெக்ஷன்லையும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து திமுகவுக்கு இருக்குது எப்படி பார்த்தாலும் இது வந்து ஓராயிரம் குறைகள் இருந்தாலும் ஜனநாயகத்துக்கான வெற்றியும் தான் நம்ம இதை பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பஞ்சாயத்துகள் தான் வந்து இந்திய ஜனநாயகத்தின் முதுகெலும்பு இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு மகாத்மா காந்தி சொன்னார் அது இன்றளவும் உண்மை என்றும் அதுதான் உண்மை ஆகவே ஒரு நாட்டில் ஜனநாயக நாட்டில் ஜனநாயக அமைப்புகள் வேறூன்றி ஜனநாயகம் தழை வாங்கணுன்னா மக்களவை தேர்தல் மட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லை உள்ளாட்சி தேர்தல்களும் முறையாக நம்ம நடத்தணும் இது வந்து இப்போ அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள்லேயே வந்து லோக்கல் பாடிஸுக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் இருக்குது உதாரணத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஊரில் போய் நீங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் பிளான்ட் உலை கட்டுறீங்கன்னா அந்த லோக்கல் பஞ்சாயத்து முதல்ல அதற்கு அனுமதி கொடுக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் கட்ட முடியாது இந்தியாவில் நிலைமை வேறு அந்தளவுக்கு லோக்கல் பாடிஸ்க்கான அந்த வலிமை என்பது அங்கே இருக்குது அதுவே இது வந்து அதிகார பரவலாக்கம் ஆகவே நம்ம உள்ளாட்சி தேர்தல்களை ஓரளவாக இந்த அரசாங்கம் இப்போ நடத்தி முடிப்பது முடித்திருப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் இந்த நாலு மாதத்திற்குள்ளார அவங்க நடத்தி முடிச்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் இந்த ரிசல்ட் வச்சு நான் இல்லை அது வந்து அவங்க அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டி நடத்திய ஆகணும் இங்கே மொத்தமாகவே நடத்தாமல் இருந்தால் கூட விட்டுடலாம் இப்போ அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க நான் சொன்னது மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு ஓரல் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு நினைப்பு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் கண்டிப்பாக ஒம்பது டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு லோக்கல் பாடிஸ் மட்டும் இல்லை நகராட்சி நகராட்சிகள் மாநகராட்சிகளுக்குமான தேர்தலையும் அவர்கள் நடத்திய தீர வேண்டும் நடத்துவார்கள் என்று தான் நான் நம்புகிறேன் சரி பொருளாதார ரீதியாக அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவு வந்துருச்சு இப்போ அந்த ஊரக உள்ளாட்சிக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது சார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது இந்த மாநக இந்த இந்த தேர்தல் அதாவது வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்காத காரணத்தால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து ஃபைனான்சியலாக அதாவது பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு வந்து பொருளாதார ரீதினு சொல்லும்போது வந்து ஃபினான்ஷியல் லாஸ் நிதி இழப்பு தமிழகத்துக்கு வந்திருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஃபோர்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் வந்து மத்திய சர்க்காரிடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியிருக்கு அது வந்து உள்ளாட்சிகளில் இருக்கக்கூடிய பல வளர்ச்சி பணிகளுக்காக அது அந்த உள்ளாட்சினு சொல்லும்போது கிராம பஞ்சாயத்துலேருந்து சென்னை கார்பரேஷன் வரைக்கும் எல்லா படிம நிலைகள்லையுமே சரி வளர்ச்சி திட்டங்களுக்காக மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய பதினாலாயிரம் கோடி ரூபாய் வந்து வரலை அதை எதிர்த்து தமிழக அரசு கடந்த ஆண்டு ஒரு கடந்த ஆண்டு அல்லது அதுக்கு முந்தைய ஆண்டு ஒரு வழக்கு போட்டப்ப உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அதற்கு சம்பந்த அதற்கு பொறுப்பான அமைச்சர் அவருடைய பெயர் தோமர் என்று நினைக்கிறேன் அவங்க தாக்கல் செய்த அவர் சொன்னது அவருடைய அமைச்சரவை மத்திய சர்க்காரோட அந்த அமைச்சகம் தாக்கல் செய்த பதில் மனுல பதினா ஏன் வந்து பதினாலாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தின் பணம் உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவதற்காக அதோட வளர்ச்சிப் பணிகளுக்காக மத்திய சர்க்காரிடமிருந்து தமிழக அரசுக்கு ஏன் நாங்கள் கொடுக்கலன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அவங்க நடத்தி முடிச்சாதான் இந்த பணத்தை கொடுக்க முடியும் அதுதான் அரசியல் சாசன விதி கிராம பஞ்சாயத்து ஆக்ட் நகர்பாலிக்கா ஆக்ட் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க நடத்தலைன்னா அதை கொடுக்க முடியாது சரி ஆகவே நீங்க நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதாலேயும் தான் இந்த எலெக்ஷன் நடந்திருக்குது இது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும் அப்போ நம்ம தான் முப்பது முப்பது பர்சன்ட்னாலும் முடிச்சிட்டோமே இந்த பதினாலாயிரம் கோடி வந்துருமானா அதில் பெரும்பாலான அமௌண்ட் வராது ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் நகர்பாலிக்க ஆக்ட் இது ரெண்டு படியும் இந்த பதினாலாயிரம் கோடி ரூபாய் நமக்கு வருது இல்லையா அதில் வந்து இந்த லயன்ஸ் ஷேர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது அதில் பெரும்பாலான தொகை அது வந்து குறைந்தது ஒரு அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் இருக்கலாம் இந்த பதினாலாயிரம் கோடியில் அந்த பெரும்பாலான நிதி தொகை என்பது நிதி என்பது நகராட்சிகளுக்கும் மாநகராட்சிகளுக்கும் தான் வறுமை ஒழிய கிராம பஞ்சாயத்துகளுக்கான நிதி என்பது அதில் குறைவு சரி ஆகவே இந்த முப்பது பர்சன்ட் கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஊராட்சிகள் நடத்தியதால நடத்தி முடிச்சுட்டதால ஓரளவு பணம் வரலாம் ஆனால் பெரும்பாலான பணம் வராது எப்போ வரும்னா நீ நகராட்சியும் மாநகராட்சியும் நடத்தி முடிச்சாதான் வரும் இதுதான் வந்து நமக்கு வர வேண்டிய பணம் வராம போய் நமக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் ஃபினான்ஷியல் ஆங்கிளில் வந்து தமிழகத்தோட வளர்ச்சிக்கு இது தடையா இருக்குது தேர்தல் நடத்தாம இருந்ததால நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஃபோர்டின் தௌசண்ட் குரோஸ்ல எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ மும்பை போன்ற இடங்கள்ல பாம்பே மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா அது வந்து அதோடய பட்ஜெட்டே வந்து முப்பதாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் கோடின்றாங்க கொஞ்சம் நம்பர்ஸ் கூட குறைய இருக்கலாம் ஒரு சின்ன மாநிலத்தோட அளவுக்கு பட்ஜெட் வந்து மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் பாம்பே முனிசிபல் கார்பரேஷனுக்கு இருக்குது அங்கே வந்து அங்கெல்லாம் கடந்த முப்பது ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி காங்கிரஸ் யார் சிவசேனா யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த தேர்தல் மட்டும் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வளர்ச்சிக்கான பணிகள் வந்துகிட்டு இருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன் நம்ம சென்னை மாநகராட்சிக்கு நிறைய கிட்டத்தட்ட சில ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கான பட்ஜெட் இருக்குது கிட்டத்தட்ட புதுச்சேரி கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டுக்கு ஈக்குவல்ன்றாங்க இப்போ நீங்கள் மூன்று வருஷமும் நடத்தாததால் அந்த பணம் வரல அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து சென்னை மாநகராட்சிக்கு இரநூறு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அந்த எலெக்ஷன் நடந்திருந்தனா இரநூறு கவுன்சிலர் ஒரு டெப்டி மேயர் ஒரு மேயர் இருப்பாங்க அவங்க மக்கள் பிரச்சனையை தீர்ப்பாங்க ஓராயிரம் குறைகள் அரசியல்வாதிகள்கிட்ட இருந்தாலும் மக்களோட உண்மையான பிரச்சனைகள் அந்த நாடி துடிப்பு வந்து அரசியல்வாதிக்கு தான் தெரியுமே ஒழி அதிகாரிக்கு தெரியாது இன்னொன்று அந்த இரநூறு கவுன்சிலர்ஸும் ஒரு டெப்டி மேயர் ஒரு மேயர் பார்த்ததை இன்றைக்கி கிட்டத்தட்ட சில நூறு சில ஐ திங்க் சில நூறு ஸ்கொயர் மீட்டர்ஸ்னு நினைக்கிறேன் அதை வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு நீங்கள் பார்க்குறீங்க எப்படி உங்களால் செய்ய முடியும் அந்த இழப்பு நமக்கு இருக்குது உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததால் நமக்கு வரப்போகிற பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறது நாம் பார்க்க வேண்டியது எது நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு முன்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி அம்மா உணவகங்கள் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அம்மா உணவங்கள் வந்து இன்னைக்கு நானூற்றி சொச்சம் கோடி கடனில் தள்ளாடிகிட்டு இருக்குது நீங்கள் நன்றாக நினைவுபடுத்தி பார்த்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பல இடங்களுக்கு போனீங்கன்னா அம்மா உணவங்களில் காலையில் மதியானம் நைட்டு கூட்டம் வந்து அலமோதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எப்படி இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே ஈயாடுது அங்கே ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா உணவுகளுக்கான அந்த அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா ஆமாம் அந்த பருப்பு அரிசி எண்ணெய் எல்லாமே வந்து சென்னை மாநகராட்சி மூலமாக தான் அது நடத்தப்பட்டது சென்னை மாநகராட்சியோட நிதி ஆதாரங்களை குறைஞ்சி போனதால் அம்மா உணவகங்கள்லாம் மூலமாக சென்னை மாநகராட்சிக்கு நானூற்றி சொச்சம் கோடிக்கு கடன் வந்திருக்கு சரி அதனால் அம்மா உணவங்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்குது எப்போ இழுத்து மூடுவாங்கன்னு தெரியாது இது ஜெயலலிதாவோட முக்கியமான திட்டங்களில் ஒன்று அம்மா உணவகம் அஞ்சு ரூபாய் இருந்ததுன்னா ஒருத்தர் வந்து மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு உணவு முடிச்சுக்கலாம் இன்னொரு அஞ்சு ரூபாய் இருந்தது நதிய உணவு முடிச்சுக்கலாம் இன்னொரு அஞ்சு ரூபாய் இருந்தால் இரவு உணவு முடிச்சிக்கலாம் பதினைந்துலேருந்து இருபது ரூபாயில் ஒரு மனிதன் வந்து சென்னை மாநகரத்தில் ஓரளவு டீசெண்டான ஒரு சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்தது ஆனால் அதில் வந்த சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்கான நிதி ஆதாரங்களை லோக்கல் பாடிஸ் தலை இல்ல கட்டினதால என்ன ஆகி போச்சு சொச்சம் கோடி கடல வந்து சென்னை அம்மா உணவகங்கள் தள்ளாடிட்டு இருக்குது இதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா சென்னை மாநகராட்சிக்கு தான் இருக்குது அங்கே தேர்தல் இல்லைன்னு போது இப்ப தான் வரா இப்ப அது தள்ளாடிட்டு இருக்குது இப்ப நிதி ஆதாரங்களை வந்து இப்போ திரட்டுற கடுமையான முயற்சியில சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு இருக்கு அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சென்னை மாநகராட்சியோட உயர் அதிகாரிகளும் மாநில அரசு உள்ள உயர் அதிகாரிகளும் முக்கியமா ரெண்டு விஷயங்களை பண்ணிருக்காங்க ஒன்று வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட லாபத்தில் ரெண்டு சதவீதத்தை கட்டணும் சமூக வளர்ச்சிக்கு செயல்படணும் அதுல பெரிய நிறுவனங்களை அழைத்து அவங்க வந்து அதை சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து அம்மா உணவுக்கு கொடுன்றாங்க அது அவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியாது நீங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா கூட இது ஒரு அரசாங்கத்தோட ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமு அது ஒரு கட்சியோட தேர்தல் வெற்றிக்கு தான் அது வந்து பேசப்படும் அதை வந்து அப்ப சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை நீங்க இதுக்கு அலாட் பண்ணீங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ணி அதாவது கோர்ட்டு கூட போகலாம் அந்த நெருக்கடி இருக்குது அந்த சிஎஸ்ஆர் திருப்ப முடியுமான்னு எனக்கு தெரியல ரெண்டாவது இவங்க என்ன வந்து வருமானத்தை பெருக்கிறதுக்கு அம்மா உணவகங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க சென்னை மாநகராட்சியோட நடத்துற அந்த அம்மா உணவகங்கள்ல வந்து பல அம்மா உணவங்கள் பிரைம் ஏரியால இருக்கு சென்னை மாநகராட்சியின் முக்கியமான பகுதிகளில் இருக்கு அங்க வந்து சில இடம் வேக்கண்டா இருக்குது அங்க வந்து வங்கிகளை அழைத்து அங்க ஏடிஎம் சென்டர்ஸ் ஓபன் பண்ணுங்க அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளையும் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க சுருக்கமாக சொல்கிறதுனா நானூற்றி சொச்சம் கோடி கடனில் இருக்கக்கூடிய அம்மா உணவங்களால் ஏற்பட்ட அந்த கடனை அடைக்கிற பணியில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டிருக்கு ஆனால் மிகப்பெரிய ஒரு சவாலாக அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க சரி இதில் நேரடி மாநில அரசு தலையீடு வராதா சார் வரும் வரும் அது என்னென்னா மாநில அரசு அவங்களுக்கு சில நேரங்களில் நிதி உதவி கொடுக்குது ஆனால் பெரும்பாலும் இந்த அம்மா உணவுங்கள்ன்ற கான்செப்டே முழுக்க முழுக்க லோக்கல் பாடிஸ் தலையில கட்டிட்டாங்க இப்போ சென்னைன்னா சென்னை மாநகராட்சி தான் அதை பண்ணுது ஏற்கனவே வந்து இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான அந்த நலத்திட்டம் பணிய பணத்தை இங்க திருப்பினாங்க பிடிஎஸ் ரைஸ் எல்லாம் இங்க திருப்பினாங்கன்னு சொல்லிட்டு சிஏஜி ரிப்போர்ட் ஐ திங்க் அது எந்த ஆண்டு என்பது மறந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து அல்லது பதினாறா கூட இருக்கலாம் அதுக்கு 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 ஒரு ஆண்டு முன்பு கூட இருக்கலாம் சிஏஜி ரிப்போர்ட் இந்திய கணக்கு குழு சிஏஜி வந்து அம்மா உணவுகளின் செயற்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது அதாவது நீங்க இந்த எஸ்சி எஸ்டி ஃபண்ட் எல்லாம் இதுக்கு திருப்பினது தவறு அதே மாதிரி வந்து வேறு சில வளர்ச்சிப் பணிகளுக்காக கொடுக்கப்பட்டதை வந்து நீங்கள் வந்து இங்கே திருப்பினது தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிஏஜியோட அறிக்கையில் கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கின்றன ஆகவே இன்றைக்கு வந்து அம்மா உணவங்கள் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக நான் எதோட கோத்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு உலக வங்கி கடன் கொடுத்துருக்கிறது ஏற்கனவே கொடுத்துருக்கிறது ஏன்னா லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் நடத்தி முடிச்சிட்டோன்னா அது கொடுக்குறதும் ஈஸி மாநகராட்சி சென்னை மாநகராட்சிக்கு சென்னை கார்பரேஷனுக்கு உலக வங்கி கடன் கொடுத்துருக்குறது ஜாப்பனீஸ் பேங்க்ஸ் சில ஜப்பானிய வங்கிகள் வந்து சாஃப்ட்டு லோனுன்னா ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் லோன் அந்த மாதிரி கொடுத்துருக்கான் ஏன் கொடுப்பான் எ எப்போ அவன் கொடுப்பான்னா மாநகராட்சியோட நிதிநிலை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது இப்போ ஒருத்தன் ஒரு லோன் கொடுக்குறானா இப்போ ஒரு தனிநபர் போய் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினாலே வந்து உங்களால் கட்ட முடியுமான்னு பத்தாயிரம் தடவை கேள்வி கேட்குற எந்த ஒரு வங்கியுமே ஒரு மாநகராட்சிக்கு ஒரு அரசு இயந்திரத்துக்கு லோன் கொடுக்கும்போது அவன் கரெக்டாக அந்த அசஸ் பண்ணி தான் கொடுப்பான் இப்போ நீங்கள் வந்து இந்த பணத்தை நம்ம கொடுக்கும்போது சென்னை மாநகராட்சி நிதி நிலைமை ஏற்கனவே மோசமாக இருக்கும்போது இவனுக்கு இந்த பணத்தை கொடுத்தோன்னா வந்து அவன் எப்படி கொடுப்பான்னு உலக வங்கியோடய ஏற்கனவே நான் வாங்கியிருக்கிறோம் இந்த முறை அதிலும் சிக்கல் வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே தான் ஜப்பனீஸ் பேங்க்ஸ் உட்பட இங்கே இருக்கக்கூடியது நீங்கள் கேட்கலாம் உள்ளாட்சிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சம்மந்தம் இருக்குது ஏன்னா நீங்கள் உள்ளாட்சிகளை நடத்தி முடிச்சிருந்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கிராண்ட் வந்துருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய கிராண்டால வந்து நீங்க வந்து அந்த நிதி உதவியால அம்மா உணவகம் மட்டும் இல்லை சரி அம்மா உணவகத்தை நடத்துறதுன்றது சென்னை மாநகராட்சியோட ஒரு பல பணிகளில் ஒரு பணி அவங்களுக்கு வேற பணிகளும் இருக்குது இப்போ நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிச்சிருந்தோம்னா இந்த பதினாலாயிரம் கோடி வந்திருக்கும் அதன் மூலமா நம்ம வந்து நம்ம சென்னை மாநகராட்சி நிதி ஆதாரங்கள் பெருக்கப்பட்டு அம்மா உணவகத்தையும் நல்லா நடத்தியிருக்கலாம் மற்ற நல்ல திட்ட பணிகளையும் பண்ணியிருக்கலாம் அப்போ வேர்ல்டு பேங்க் மாதிரியான உலக வங்கி கடன் அல்லது வேறு ஜாப்பனீஸ் பேங்க்ஸ் நம்ம சொல்றோம் அந்த கடன் எல்லாம் வந்திருக்கும் உதவி வந்துருக்கும் நிதி உதவி வந்துருக்கும் இன்னைக்கு அது எல்லாமே நிக்குது சரி லோக்கல் பாடி நடத்தாததால நமக்கு என்னென்ன சிக்கல்றத நான் ஆதாரத்தோட உங்களுக்கு நான் வந்து இதை சொல்றேன் ஆகவே இதை வந்து இவங்க வந்து எப்படி வந்து இப்ப மத்திய மாநில அரசு சமாளிக்க போகுதுன்னு தெரியல சரி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த வந்து இந்த என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி சார் இந்த மூன்று வருஷமா நடக்காத ஒரு தேர்தல் ஊரக உள்ளாட்சியில் ஒரு பகுதி தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் நடந்திருக்கு அதுக்கு சரியான ஃபண்ட் கிடைச்சி இப்போ அதை வந்து ஒரு ஒரு சுமூகமாக கொண்டு போயிட முடியுமா அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் அந்த பதினாலாயிரம் கோடி ரூபாய் வந்து இயராண்டு முன்ன முன்னே இருக்கலாம் அந்த பதினாலாயிரம் கோடி ரூபாயில் வந்து மூணு லேயர் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா கிராமங்கள் நகராட்சிகள் மாநகராட்சி ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம் அதுக்கு கீழே ஒரு நாலு படி இருக்குது அது வேறு அதில் வந்து இந்த பதினாலாயிரம் கோடின்றது ஆண்டுதோறும் நமக்கு வர வேண்டிய அந்த அந்த அமௌண்ட்டுன்றது அந்த பண்டு ஆண்டுதோறும் அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு கூற முடியும் அந்த ஃபோர்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் லோக்கல் பாடி நடத்தாது ஆனால் அந்த பதினாலாயிரம் கோடியை நாளைக்கே தூக்கி கொடுத்தானா கூட அது முறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் பெரும்பாலான நகராட்சி நகராட்சிகளுக்கும் மாநகராட்சிகள் தான் கிராம பஞ்சாயத்துக்கான அதோட நிதி ஒதுக்கீடு என்பது குறைவாக இருக்குது சரி ஆகவே இதை நடத்தி முடிச்சதால் வந்து பெரிய அளவில் நமக்கு ரிலீஃப் கிடையாது பெரிய அளவில் நமக்கு ரிலீஃப் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நீங்க கார்ப்பரேஷன்ஸுக்கும் இது முனிசிபாலிட்டிஸ்க்கும் காப்பரேஷன்ஸுக்கும் சேர்த்து நடத்தினா உங்களுக்கு அந்த அந்த ஃபண்ட்ஸ் வந்து வரும் இதில் என்னன்னா இப்போ நீங்க ஓராண்டு இந்த பதினாலாயிரம் கோடி ஆண்டுதோறும் வருதுன்றது ஒரு வருஷம் போயிடுச்சு ரெண்டு வருஷம் போயிடுச்சுன்னா பேக் டேட் போட்டு வாங்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவ்வளோ ஈஸி இல்லை சரி ஏன்னா மற்ற நிதி ஆதாரங்களை நீங்கள் பின் தேதிட்டு வாங்குவது போல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வாங்கினா கூட பின் தேதிட்டு வாங்குவது போல இந்த விஷயத்தில் பண்ண முடியாதுன்றாங்க ஏன்னா புதிய அதிகாரிகள் புதிய செட்டப் இருக்கும் அவனை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும் நீங்கள் கேட்குறது உடனே கொடுக்க மாட்டான் ஆகவே அவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன ஆஃப்கோர்ஸ் ஒரு தேர்ட்டி பர்சென்ட்டை நடத்துனது கூட வந்து நமக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாகவே நாம் பார்க்கலாம் ஆகவே இந்த லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன்ஸ் நம்ம பேசும்போது இவ்வளவு விஷயத்திருக்கு சரி இன்னொன்னு இப்ப நீங்க கேட்டீங்க நகராட்சி மாநகராட்சி எப்ப நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா மூணு நாலு மாசத்துக்குள்ள நடத்தி ஆகணும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் கோர்ட்டுக்கு போகும் பிரச்சனை சரி இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று அசம்பி நெருங்க 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 கிட்ட சீக்கிரம் நடத்துறது தான் முக்கியமொழியா இப்ப நடத்திட்டு ஏப்ரல் மேல நீங்க நடத்திடணும் நகராட்சி மாநகராட்சிக்கு அது இன்னும் நாலு மாசம் தள்ளி ஆகஸ்ட் செப்டம்பர்னு போச்சுன்னா அடுத்த மா ஏப்ரல் மேல நமக்கு எலெக்ஷன் வரும்போது அந்த நெருக்கடி என்பது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கடுமையா இருக்கும் சரி அது எந்த கவர்மெண்ட் அதை விரும்பாது இந்த சிக்கல் ஒண்ணு நமக்கு கையில இருக்குது சரி அது எவ்வளவு சீக்கிரம் இவங்க பண்றாங்கன்றது முக்கியம் இன்னொரு பாயிண்ட் நான் இதுல சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பட்ஜெட் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ண போகுது அதுதான் கடைசி பட்ஜெட் அஞ்சாவது பட்ஜெட் ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் இருக்கிறதால ஓட்டான் அக்கௌண்ட் வாங்க அத்தியாவசிய தேவைகளுக்கான பணத்தை மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும் ஃபுல் பட்ஜெட் அடுத்த வருஷம் ப்ரெசன்ட் பண்ண முடியாது ஏன்னா கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் வருது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஒன்று ஆமா அதனால இதுதான் கடைசி பட்ஜெட் பட்ஜெட் பிப்ரவரி மார்ச்ல எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய அரசு போடக்கூடிய பட்ஜெட் தான் லாஸ்ட் பட்ஜெட் அந்த பட்ஜெட்டில் இப்போ நீங்க இந்த பதினாலாயிரம் கோடி வந்து உங்களுக்கு வந்து வருவது என்பது நான் சொல்லிட்டேன் நம்ம சிட்டிசன் கார்பரேஷன் தான் வரும் அது எப்போ வரும்னு தெரியும் அப்போ அது வராத பட்சத்தில் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளோ தொகையை ஒதுக்கணும்னு இருக்கும் இல்லையா ஆமாம் அந்த ப்ரொஜெக்ஷன் வாங்க அடுத்த ஓராண்டுக்கான ப்ரொஜெக்ஷன் அதுலையே வந்து அடி விழும் எப்படி அடி விழுனா நீங்கள் வந்து கடன் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடுகள் நாலு லட்சம் கோடி கடனில் தில்லா தள்ளாடிகிட்ருக்குது கடுமையான நிதி நெருக்கடியை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய நெருக்கடி என்பது இன்னும் நாளுக்கு நாள் இருக்குது நாலு லட்சம் கோடி கடன் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வர வேண்டிய பதினாலாயிரம் கோடி வரல நடத்தி முடிச்சிருந்தீங்கன்னா லோக்கல் பாடி ஃபாரின் வேர்ல்டு பேங்க் ஃபண்டிங் மாதிரி வேற சில பேங்க்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இன்றைக்கி அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது அப்போ இன்னும் ஒரு வருஷம் இருக்கும்போது நீங்கள் இந்த நிலைமையை எப்படி சமாளிக்க போகிறீங்க ஆங்கிலத்தில் சொல்றோம்னா அந்த பட்ஜெட்ரி ப்ரொஜெக்ட் கடைசி பட்ஜெட் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து அதிகப்படியாக நிதியாக நாங்கள் வந்து அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் தேனும் பாலும் ஓட ஓட வைக்கிறோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் பட்ஜெட்டில் எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து கூடிய வரைக்கும் அதிகமாக செய்ய பார்ப்பாங்க ஏன்னா வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வரலாம் அவங்க சொல்றதுல வந்து அவங்க எவ்வளோ செய்கிறாங்கன்றது வேற பட் ஃபிஃப்டி பர்சன்ட் செஞ்சாங்கனால கூட வந்து அதிகப்படியாக மக்களுக்கு நன்மை வரும் சரி அந்த மாதிரி அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு என்பது லாஸ்ட் பட்ஜெட்டில் ஜெனரலாக செய்வாங்க இந்த முறை அதை செய்கிறதும் கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் எங்கேந்து வரப்போகுது நாலு லட்சம் கோடி கடன் ஏற்கனவே ஃபோர்டீன் தௌசண்ட் குரோட்ஸ் வந்து வேண்டி இருக்குது இந்த கருத்தை நான் வேறொரு தொலைக்காட்சியில் பேட்டியில் வைக்கும்பொழுது ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர் இன்றைக்கு சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய உறுப்பினராக இருப்பார் அவர் அப்படியே ஒப்புக்கொண்டார் நீங்கள் சொல்வது சரி அந்த அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது நாங்கள் அதனை சமாளிப்போம்னு அவர் சொல்றார் பட் எப்படி சமாளிப்போம் என்னன்றதுக்கான ரோட் மேப் இல்லை சரி நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து இந்த பட்ஜெட்ல ஃபுல் ஃபிளட்ஜா நீங்கள் மொத்தம் ஒட்டுமொத்த லோக்கல் பாடிஸ்க்கு எலெக்ஷன் நடத்தாததால சென்ட்ரல்ல இருந்து வர வேண்டிய ஃபண்டு வராத பட்சத்தில் நீங்க எங்க இருந்து பணத்தை பல நலத்திட்ட உதவிகளுக்கும் நீங்க வந்து செய்ய போறீங்கற ஒரு முக்கியமான கேள்வி வருது இன்னொன்று ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல கொடுத்த பல நலத்திட்ட உதவிகளை ஃப்ரீ பீஸ் இலவசங்களை நீங்கள் நிறைவேற்றல உதாரணத்துக்கு அம்மா செல்போன் கொடுப்பாங்க இல்லையா ஆமாம் அதை நிறைவேற்றுனீங்களா கிடையாது சரி ஸ்கூட்டி கொடுப்பாங்க

நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்கூட்டின்னு ஒரு பெருசாக எடுத்து விட்டீங்க ஆமாம் அந்தம்மா மூன்று ஆறு மாதம் செது அந்த அந்த ஸ்கீம் எங்க அந்த ஸ்கூட்டி எத்தனை பேர் கொடுத்தீங்க அவங்க மேனிஃபெஸ்டோ பாருங்கள் ரெண்டு ஐயா ரெண்டாயிரத்தி பதினாறு திமுகவோட தேர்தல் அறிக்கையை கையில் எடுத்துக்கோங்க அவங்க என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்க அவங்க ப்ராமிஸ் பண்ணாததை பற்றி கூட நான் கேட்கல அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்கல்ல அதில் எதை நிறைவேற்றிருக்காங்க எதை நிறைவேற்றலை இப்போ ஓரளவாக இதெல்லாம் வரும் அடுத்த சில மாதங்களில் அது எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் கலக்கும் போது இவங்க அதை நெ நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவார்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூட்டி போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது செல்போனெல்லாம் இருக்குது அப்போ ஓரளவாவது இவங்க அதை கொடுக்கணும்னா இவங்களுக்கு எங்கேருந்து இவங்களுக்கு பணம் ஆகும் அதுவே நிதி ஆதாரங்கள் என்பது இந்த அரசாங்கத்துக்கு அடுத்த ஓராண்டை சமாளிப்பதற்கு அவர்கள் கொடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன இலவசங்களை கொடுப்பதற்கு இந்த அரசிடம் பணம் இல்லை இதுதான் உண்மை இது அவங்க எப்படி இட்டு நிரப்ப போறாங்கன்றது நமக்கு தெரியல சரி சார் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவு அரசியல் ரீதியாக என்ன மாதிரி ஒரு தாக்கங்கள் ஏற்படுத்தணும் இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுக்குமே எப்படி இருக்கும் இது நல்ல கேள்வி இப்போ இதுக்கு பதில் சொல்லணுன்னா ஏற்கனவே அதிமுகவில் இருக்க முக்கியமான இரண்டாவது பெரிய கட்சியான பாமக இந்த பிரச்சனையை கலப்பிடுச்சு இந்த நாட்களுக்கு முன்பு அவர்களுடைய பாமக கூட்டத்தில் ஐத்திங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆண்டின் என்று பாமகவோட செயற்குழு நினைக்கிறேன் செயற்குழு அல்லது பொதுக்குழு அவர்களுடைய ஒரு கூட்டத்தில் பேசிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் அவருடைய தந்தையும் பாமக நிறுவனமான நிறுவனருமான டாக்டர் ராமதாஸ் அவர்களை வைத்துக்கொண்டே மேடையில் பேசின ஒரு பேச்சு வைரல் ஆச்சு எல்லாருமே நம்ம பார்த்தோம் மீடியாவை வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு அவங்க பொதுக்குழுல கதவு மூடிட்டு பேசினாங்கன்னா நம்ம அவங்க ஏதோ பேசுனது நீங்கள் அஃபிஷியல் ஸ்டாண்டர்ட் எடுத்து எப்படி பேசுறதுன்னு மீடியாவை கேட்கலாம் இல்லை ஃபுல் ஃப்ளெட்ஜாக மீடியா இருக்குது நூறு பத்திரிக்கையாக உட்கார உட்காந்துரு நூறு பத்திரிக்கையாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது நாங்கள் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்க்காக கால் சீட்டு அரசீட்டு முகா சீட்டுக்காக போய் எதுக்கு நாங்கள் ஆளுங்கட்சிகிட்ட கெஞ்சணும் நாங்கள் மன்றாடணும் அப்படின்னு அவர் பேசினார் ஆமாம் அது மிகப்பெரிய பேசுபடு பொருளாச்சு இந்த தேர்தல் முடிவில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அண்ணா திமுக விட ஆறு சதவீதம் வாக்கு கூட வாங்கியிருக்கும்போது அடுத்து வரக்கூடிய நகராட்சி மாநகராட்சிகளில் இந்த கூட்டணி கட்சிகள் பாமக ஏன் தேமுதிக பிஜேபி உட்பட அவங்க அண்ணா திமுக கிட்ட இன்னும் அதிகமாக பெற பார்ப்பாங்க என்ன இப்போ நிரூபிச்சிருக்க நிரூபிச்சிருக்கிறதால உங்களை விட ஆறு பர்சன்ட் திமுக கூட போனதால் அண்ணா திமுக கிட்ட வந்து நீங்கள் நாங்க எல்லோரும் சேர்ந்தே நீங்கள் முப்பத்தி ரெண்டு தான் வாங்கினீங்க பிரதான எதிர்கட்சியோட நம்ம கூட்டணி ஆறு பர்சன்ட் உங்கள் கட்சி ஆறு பர்சன்ட் குறஞ்சிருக்குது அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தே வில் தேர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து புடுங்க பார்ப்பாங்க சரி அதுதான் சிறிய கட்சிகளோட வேலை அதில் எந்த தவறும் இல்லை ஏன்னா அவங்களும் தங்களை அரசியல் ரீதியாக நிலைநிறுத்திக்க பார்ப்பாங்க எப்பயுமே தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக ரெண்டு பெரிய கட்சிகளுமே கூட்டணி சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் கூட்டணியே இல்லாமல் ஜெயிச்ச ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட் கூட அவர் கூட்டணியில் வச்சு தான் ரெண்டு கம்யூனிஸ்டுகளை வச்சு தான் ஜெயிச்சிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த தேர்தல் வெற்றி திமுகவுக்கான இந்த தேர்தல் வெற்றி திமுக அதிமுக இடையில் உள்ள வாக்கு சதவீதம் ஆறு சதவீதம் என்பது அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு குறிப்பாக பாமக போன்ற கட்சிகளுக்கு நகராட்சிகள் மாநகராட்சிகள் அதாவது லோக்கல் பாடிஸோட செகண்ட் ஃபேஸில் இன்னும் அதிகமான சீட்டை வந்து கேட்டு அதிமுகவை நிர்பந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியை கொடுத்துருக்கு அவங்க வந்து அந்த அதை வந்து அந்த நிர்பந்தத்தை அந்த ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுவாங்க இது வந்து நகராட்சி மாநகராட்சியோட மட்டும் இருக்காது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் அவங்க வந்து பெரிய எண்ணிக்கையிலான சீட்டை வந்து இந்த கட்சிகள் கேட்கும் அப்போ அது எந்த அளவுக்கு அதிமுக சமாளிக்கும் என்பது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி சரி திமுக பாத்தீங்கன்னா முப்பது ஆறு சதவீத வாக்குகள் அவங்க கூட வாங்கியிருக்காங்க அது வெறும் திமுக மட்டும் திமுக மட்டும் ஜெயிச்சது கிடையாது எப்படி அதிமுக வெற்றியில கூட்டணி கட்சிகள் பங்கு இருக்கோ அதே மாதிரி திமுகவோட வெற்றியில வந்து காங்கிரஸ் விசி கே இரண்டு கம்யூனிஸ்டுகள் மதிமுக பங்கு இருக்கு இரண்டு கம்யூனிஸ்டுகள் மதிமுக பெரிய அளவுல ஜெயிக்கலனாலும் அவருடைய வாக்குகளும் திமுக இந்த அளவு வெற்றி பெறுவதற்கு உதவி இருக்கு சரி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய இந்த கட்சிகளும் நகராட்சி மாநகராட்சியிலும் குறிப்பா இதை தாண்டி அடுத்த அசம்பியிலயும் அவங்களும் வந்து அதிகப்படியான இடங்களை கேட்டு நிர்பந்திப்பாங்க கட்சிகளுமே வந்து இந்த சவால சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு வந்திருக்கு ஆங்கிலத்துல சொல்றவங்க வாங்க இதுல திமுகவை விட அண்ணா திமுக மீதான அழுத்தம் தான் அதிகம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ராமதாஸ் வந்து அஞ்சுல இருந்து ஆறு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரு இவங்க கிட்ட கவர்மெண்ட் இருக்குது யாருக்கிட்ட திமுக கிட்ட அப்போ வந்து அவங்க வந்து இதுல நம்ம வந்து எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கணும்னு பாமக நினைக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து அவங்களும் வந்து பத்து வருஷமாக கிட்டத்தட்ட பவர்ல இல்லை அவர்களும் வந்து அதிக எண்ணிக்கையில் போட்டிடணும்னு நினைப்பாங்க அது அவ்வளவு சுலபமானது இல்லை ஏன்னா வந்து இந்த தரப்புலையும் வந்து அதற்கான அழுத்தம் என்பது அதிகமாக இருக்கும்

நாட்களில் வந்து இன்னும் ஓராண்டு இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு கூட மூன்று நான்கு மாதங்கள் இருக்குது பதினாலு பதினைந்து மாதங்கள் அதிமுக மேலே தான் வந்து அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்ற ஒரு வார்த்தை திரு அன்புமணியே சொல்லியிருக்காரு நாங்கள் இருந்ததுனால தான் வந்து அதிமுகவே ஜெயிச்சு இப்போ ஆச்சில் இருக்குது அப்படின்ற வார்த்தையும் அவர் அதை தான் சொல்லுவார் அன்றைக்கு ஸ்பீச்சில் அவர் ரெண்டு பாயிண்ட்டை சொன்னார் ஒன்று வந்து நாங்கள் இருக்கிறதாலதான் நீங்கள் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் அவ்வளோ சீட்டை ஜெயிக்க முடிஞ்சது காப்பாற்றிக்க முடிஞ்சது ரெண்டாவது வந்து நாங்கள் கால் சீட்டு அரை சீட்டுக்குலாம் எதுக்கு உங்ககிட்ட கெஞ்சணும்னாரு ஏற்கனவே அப்போ என்ன மெசேஜ் சொல்றாரு ஆ நல்ல கேள்வி என்ன மெசேஜ் சொல்றாருன்னு பாரு நீங்கள் மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்கணும் அதை விட முக்கியமாக அசம்பி எலெக்ஷனில் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கேட்போம் நீங்கள் கொடுக்கணும் முந்தி மாதிரி கிள்ளி கொடுக்க முடியாது அள்ளி கொடுக்கணுன்றதா ஒரு மறைமுகமாக சொல்கிறேன் சார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார் அதிமுகவின் இந்த பின்னடைவுக்கு அதிமுக கூட்டணிக்கான பின்னடைவுக்கும் திமுக எழுச்சி பெற்றதுக்கும் இந்த சிஏஏ போராட்டம் சிஏஏ எதிர்ப்பை திரு ஸ்டாலின் கையில் எடுத்தது அந்த கூட்டணி கட்சிகள் கையில் எடுத்ததும் அதே போல் கிராமப்புற உள்ளாட்சி வரைக்கும் இந்த சிஏஏ எதிர்ப்பு வந்து போய் சேர்ந்திருக்கு அது வந்து அதிமுக ஆதரவு ஓட்டு கொடு ஓட்டு போட்டது பாமக ஓட்டு போட்டது அதையெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டதுன்னு சொல்கிறாங்க உங்கள் பார்வையில் அதை எப்படி சார் எடுத்துக்க முடியும் சார் இது ஒரு முக்கியமான விஷயம் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது நாடு முழுவதும் இன்று பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் தெருவில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் கேரள அரசாங்கம் வந்து சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி நீங்கள் அதை சிஏஏவை கைவிடுங்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது பதினோரு மாநில முதலமைச்சர்களுக்கு கேரள முதலமைச்சர் விஜயன் க பினராயி விஜயன் கடிதம் எழுதியிருக்கார் நீங்களும் உங்கள் சட்டமன்றங்களில் சிஏஏவை வாபஸ் வாங்குங்கள் என்று தீர்மானம் போடுங்கள் அதாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது ஏன்னா சென்ட்ரல் ஆக்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அதுதான் கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட்டு அரசியலமைப்பு சாசனத்தின் விதி ஆனால் எதிர்ப்பு பதினோரு மாநிலங்கள்லேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு மாநிலம் சட்ட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிச்சு மற்ற மாநிலம் பஞ்சாப் முதலமைச்சர் ஏற்கனவே இதற்கு ஆதரவு தெரிவித்து விட்டார் கேரள விஜய் கேரள முதலமைச்சருக்கு இதில் நம்ம சிஏஏ வந்து தமிழ்நாட்டில் லோக்கல் பாடிஸில் இம்ப்ளிமெண்ட் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க சில பத்திரிகைகள் எழுதுறாங்க என்னை பொறுத்தவரையில் இது தவறான கருத்து சிஏஏ ஒரு அளவுக்கு லோக்கல் பாடிஸ்லையும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அதுதான் முக்கியமான பாதிப்பு திமுக திமுக தோத்ததுக்கு ஆறு சதவீத வாக்குகளை குறைஞ்சு வாங்கினதுக்கு நான் சொல்லலை நான் அப்படி சொல்லலை அது வந்து அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் மறுபடியும் அண்ணா திமுகவோட பலம் வந்து லோக்கல் பாடி கிராம பஞ்சாயத்துகள் ஊராட்சி பஞ்சாயத்துகள் அங்கேயே வந்து இன்னைக்கு ஒரு அடி விழுந்திருக்குன்னா அதுக்கு ஆன்டி இன்கம்பன்சி லோக்கல் இஸ்யூஸை தாண்டி சிஏஏவும் ஒரு முக்கியமான காரணம் நல்லா கவர்னிங் அடுத்து நம்ம போகும்போது சிட்டிஸ் அண்ட் மெகா சிட்டிஸ் அதாவது நகராட்சிகள்லையும் முன்சிபாலிட்டிஸ்லேயும் கார்பரேஷன்ஸுக்கும் போகும்போது அங்கே இந்த விஷயம் வந்து அதிமுகவுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னு கேட்டிங்கன்னா மூணு மாசம் நாலு மாசத்துல சிஏஏ என்ன பாதி ஆக போகுன்னு தெரியல போராட்டங்கள் ஓய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அப்போ அடுத்து செகண்ட் ஃபேஸ்ல நடக்கக்கூடிய எலக்ஷன்லையும் லோக்கல் பாடிஸ்லையும் அசம்பிளி எலெக்ஷன்லையும் சிஏஏ வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சரி இதை வந்து அதிமுக தலைமை நன்றாகவே உணர்ந்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் பேசும் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் இதை

ஆனால் இப்போ அங்கே நிலைமை தலைகீழே போயிருக்குது கிராமங்களில் சிஏஏ பற்றின அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லுவது மிக தவறானது அது நிரூபிச்சிருக்குது இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து தோத்த இடங்கள்லாம் கணிசமாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடம் நகராட்சி மாநகராட்சிக்கு வரும்போது பாதிப்பு அதிகமாக இருக்கும் அசம்பிளியில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ அதை எப்படி வந்து நம்முடைய முதலமைச்சர் சரி செய்ய போகிறார் இப்போ மற்ற மாநில முதலமைச்சர்கள் சிஏஏவை ஆதரித்து அதாவது இந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து மாநிலங்களவையில் பதினோரு அதிமுக எம்பிக்கள் வாக்களித்தார்கள் அதிமுகவோட ஆதரவு இல்லைனா ராஜ்யசபாவில் வந்து அந்த மசோதா வந்து நிறைவேறுவது கடினமானதாக ஆகிருக்கும் நிறைவேறி இருக்காதுன்னு நான் சொல்லலை அதிமுகவோட பதினோரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வாக்குகள் தான் ராஜ்யசபாவில் அந்த மசோதா பாஸ் ஆச்சு இந்த பதினோரு எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் அதிமுக ஓட்டு போடலன்னா நிலம சிக்கலாக இருக்கும் இன்னும் இழுத்து பிடிச்சி ஒன்று ரெண்டு வாட் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்கலாம் மசோதாவை பாஸ் பண்ணியிருக்கலாம் பிஜேபி ஆனால் இழுபறி ஆகிருக்கும் அதற்கு வாய்ப்பு கரணம் தப்புனா மரணன்ற லெவலுக்கு வந்திருக்கும் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும் இதே மாதிரி சிஐஏவை ஆதரித்து பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்ட மற்ற ரெண்டு கட்சிகள் அந்த கட்சிகளின் முதலமைச்சர்கள் நிதிஷ்குமார் பிஜேபியோட ஆதரவோடு தான் பாட்னாவில் பீகாரில் நிதிஷ்குமார் அரசாங்கமே இருக்கு பிஜேபியின் தலைவர் சுஷில் மோடி அங்கே டெப்டி சிஎம்மாக இருக்கார் பிஜேபி நினச்சதுன்னா இன்னைக்கு நாளைக்கே கவுத்துடலாம் நிதிஷ்குமார் முழுக்க அவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த நிதிஷ்குமார் நான் வந்து என்ஆர்சி அமல்படுத்த என்ஆர்சி அமல்படுத்த மாட்டேன்ட்டார் நவீன் பட்நாயக் என்ஆர்சி அமல்படுத்த மாட்டேன்ட்டார் என்ஆர்சிக்கு முன்னால அவங்க நாங்க டைரெக்டா என்ஆர்சிக்கு போல என்பர்ன்றத அமல்படுத்த சொல்லியிருக்காங்க என்பிஆர்ன்றது நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி அது என்ஆர்சிக்கான முன்னோட்டம் என்பிஆரையும் நீங்க அமல்படுத்தக்கூடாது என்பதுதான் எல்லா எதிர்கட்சிகளின் கோரிக்கை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த என்பிஆர் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கொண்டு வந்ததுதான் இப்ப இருக்க என்பிஆரும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை அப்ப நீங்க ஏன் எதிர்த்தீங்கன்னு கேக்குறாங்க பிஜேபியை சேர்ந்தவர்கள் தவறு அதுல அதற்கும் இதற்கும் சில அடிப்படையில் வித்தியாசங்கள் இருக்கின்றன குறிப்பாக வந்து ஒருத்தரை பத்தின தகவலை திரட்டும்போது அவருடைய தாய் தந்தையரோட ஊரு பூர்வத்திரம் இதெல்லாம் இவங்க கேட்குறாங்க அதெல்லாம் வந்து பழைய என்பிஆர்ல இப்போ இருக்க என்பிஆர்ல இருக்கு என்பிஆர் எக்ஸசைஸை கொண்டு போகிறதே வந்து மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தும் அதனாலதான் குமார் நவீன் பட்நாயக் இவர்கள் இருவரும் என் இதை என்ஆர்சி சிஐஏ ஆதரித்து வாக்களித்தவர்களை வந்து செய்ய மாட்டோன்றாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார் ஏப்ரல் மாதம் என்பிஆரை நாங்கள் அமல்படுத்துவோம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சார் என்னுடைய முக்கியமான கேள்வி சார் என்ஆர்சி என்பிஆர் விஷயத்தில் இன்னும் அவங்க என்ன ஸ்ட்ரக்சரில் நம்ம கிட்ட டீட்டெயில் கேட்க போகிறாங்க சொல்லலைன்றாங்களே சார் அவங்க அதுதான் அதுதான் நான் என்ன ஆனால் நீங்கள் என்னன்றீங்க அவங்க அப்பவே பாதிப்பை பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது ஒன்று என்பிஆர் என்பது என்ன நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி என்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் ஆனால் அதுலேயே வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா அது வெறும் தகவல் திரட்டாதான் இருந்து இப்ப வந்து உங்க அம்மா அப்பா யாரு அவங்களோட பூர்வ இடம் எது எங்க பிறந்தாங்க உள்ளிட்ட ஒரு ஆறு காலம்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்றாங்க அதனால அது உறுதியா பாஜக அறிவிச்சிருச்சா மத்திய அரசு மத்திய அரசு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா என்பிஆர் எக்ஸசைஸ் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சரி ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் சென்சஸ் நம்ம நடத்தியா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் நடத்தும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடத்தணும் நாற்பதை கவர் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அரசு அதிகாரி போவார் வீட்டுல இருந்து பேர் எழுதிட்டு போவாங்க அவ்வளவுதான் அந்த டேட்டா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வேற எதுக்கு நீங்க சென்சஸ் டேட்டா யூஸ் பண்ண முடியாது இந்த என்பிஆர்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சென்சஸ்க்கு முந்தின ஒரு முயற்சி அடுத்த ஆண்டு ஆகஸ்டில இருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சென்சஸ் இந்தியா நடத்த போகுது ரெண்டாயிரத்தி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்சஸ் ஆக்ட் பண்ணி நடக்கப்போகுது இப்ப நடக்கப் போற இந்த என்பிஆர்ன்றது அதற்கு முன்னோட்டம் சரி இதுல இருக்கக்கூடிய அந்த தகவல்களையும் சென்சஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய தகவல்களையும் வச்சு அவங்க கொண்டு ஆர்சியை கொண்டு இது என்ஆர்சியை பு புழக்கடை வழியாக பின்பக்க கது வழியாக கொண்டு வர முயற்சி தான் என்பிஆர் இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரி மற்ற மாநிலங்களில் அதை நாங்கள் செய்ய மாட்டோம்ட்டாங்க என்பிஆரே செய்ய மாட்டோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் நான் செய்வோம்னு அவர் சொல்லியிருக்கார் இப்போ இதில் வந்து என்ன கேட்குறாங்க கேட்குறத தாண்டி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இது இது குறித்த ஒரு பீதி ஒரு பயம் எல்லாருக்கிட்டையுமே வந்திருக்கு சிறுபான்மையின மக்கள் மட்டும் மட்டுமல்ல பலருக்கும் இந்த பயம் வந்திருக்குது அன்றைக்கு அதிமுக ரெண்டு மூன்று மேடைகளில் தொலைக்காட்சி வாதங்களை நான் பார்த்தேன் அவர் அமமுக தினகரன் கட்சியை சேர்ந்த பிரமுகர் அவர் சி ஆர் சரஸ்வதி என்று நினைக்கிறேன் அவர் வந்து ரெண்டு தொலைக்காட்சி வாதங்கள் அந்த அம்மா என்ன சொல்றாங்க இது வந்து அவங்க சொல்றது கரெக்ட் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது பயத்தை ஏற்படுத்துது அந்த அம்மா சொல்லுது தனக்கு சொல்லிக்கிறாங்க அந்த அம்மா எனக்கு பர்த் சர்டிபிகேட் இல்லை நான் என்ன பண்றதுன்னு ஆகவே ஒரு இவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்க இல்லைன்றது இந்த முடிவாவிலேயே சார்ன்னு நீங்க சொல்றீங்க அது உண்மை ஆனா என்ன கேட்க தரப்பு சொல்ற வாதம் இது அவங்க தரப்பு சொல்ற வாதம் அது என்ன கேட்பாங்க கேட்கலன்றதை தாண்டி வந்து ஒரு பயம் அச்சம் பெரும்பாலான மக்கள் மத்தியில குறிப்பா சிறுபான்மையின் மக்கள் மத்தியில ஊடுருவி இருக்கும் பொழுது சரி அதை போக்க வேண்டிய இந்த அரசாங்கத்தோட கடமை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிஷ்டவசமாக நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டிங்கன்னா என்பிஆர் என்றது சென்சஸ்க்கு முந்தின டேட்டா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல என்ஆர்சியால யாருக்கும் பாதிப்பு வராதுன்னு முள்துறை அமைச்சரும் பிரதமரும் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க அதனால வாக்குறுதி அதனால தான் நாங்கள் வாக்கு அளித்து அந்த சமாதானம் பத்தாது மோடியும் அமைச்சரும் என்ன சொல்றாங்கன்றது முக்கியம் இல்ல அந்த ஆக்ட் என்ன சொல்றதுன்றது தான் முக்கியம் நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்தந்த ஷரத்துக்கள் அதாவது இப்போ சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் வந்து யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆகவே நாங்க முதல்ல என்பிஆர் இம்ப்ளிமென்ட் பண்றோம்னு நம்முடைய முதலமைச்சர் சொன்னால் அதை வரவேற்கலாம் மாறாக நம்முடைய முதலமைச்சர் திரும்ப இரண்டு அவர் பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் கோட் பண்ணி மேற்கோள் காட்டி அவர்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் சொல்கிறார் இது ஏற்றுக்கொள்ள அல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் இது குறித்த அச்சம் பீதி நிலவுகிறது அதை போக்குவதற்கு அதிமுக அரசு துரதிருஷ்டவசமாக தவறிவிட்டது ஆகவே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லயும் சிஏட பங்களிப்பு இருந்திருக்கிறது

வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில நீங்க பிராமிஸ் பண்ண ஃப்ரீ பீச குடுக்கறதுக்கு உங்ககிட்ட எங்க பணம் இருக்குன்னு தெரியல ரெண்டாவது வந்து அரசியல் ரீதியாக நீங்க சிஐஏ ஆதரித்த மூலமா உங்களுடைய வாக்கு வங்கியில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு அமித்ஷா என்ன சொல்கிறார் ஒரு இன்ச்சு கூட நாங்கள் அசைஞ்சு கொடுக்க மாட்டோம் என்ன வந்தாலும் நாங்க என்ஆர்சி அமல்படுத்தோன்றார் இந்த நிலைப்பாட்டில் மோடி அரசு இருக்கும் பொழுது அதை ஆதரித்து விட்டு நீங்க தமிழ்நாட்டில் எப்படி போய் வாக்கு கேட்பீர்கள் அரசியல் ரீதியாகவும் மோடி சார் எடப்பாடி பழனிசாமி சர்க்காருக்கு இந்த சிஐஏ என்றது பெரும் தலைவலியாக உருவாகியிருக்கிறது அரசியல் ரீதியாக இன்னொன்று நாம் ஏற்கனவே பேசுவது போல சிறிய கட்சிகள் இன்னும் அதிகமாக சீட்டு கேட்டு அவங்களை நிர்பந்திப்பாங்க சரி ஆகவே இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்பது இதுதான் என்று நான் பார்க்கிறேன் ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு அதிமுகவின் சிக்கல்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பட்டியலிட்டு இருக்கீங்க இந்த சிஏஏ கிராமப்புறம் வரைக்கும் போயிருக்குது நாளைக்கு நகர்ப்புற தேர்தல் நடக்கும் நடக்கும்போதும் அந்த சிக்கல் வரும் அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அசம்பிளிலையும் வரும் அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்லையும் அது பேசப்படும் அது வரைக்கும் இது நீட்டிக்குமா கண்டிப்பாக நீட்டிக்கும் மோடி அரசு இறங்கி வந்து இதை கைவிடும் வரையில் இந்த மசோதா இருந்ததுன்னா இது ஏதோ ரூபத்தில் வந்து அதிமுகவை அதிமுகவுக்கு பெரிய சவாலாகத்தான் எழுந்து இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இல்ல எத்தனை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து வந்தாலும் நாங்க பின்வாங்கறதில்ல அமித்ஷா சொல்றாருல்ல அமித்ஷா அப்படி சொல்றது வந்து இங்க அண்ணா திமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஓ அது அண்ணா திமுகவுக்கு அண்ணா திமுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அவங்க கிட்ட இழக்குறதுக்கு ஆட்சி இருக்கு தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு இழக்குறதுக்கு எதுவும் இல்ல அண்ணா திமுகவுக்கு வந்து இழக்குறதுக்கு எல்லாம் இருக்குது ஆகவே அவர்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அமித்ஷா என்று சொல்லி அதுல அவர் ஒரு அந்தளம் கூட அசைந்து கொடுக்க மாட்டோம் என்னை சிஏவை அமல்படுத்துவோம் என்று அமித்ஷா சொல்லி இருப்பது உண்மையாக அது வந்து எல்லாரும் பார்த்துட்டோம் அந்த அதில் அவரும் மோடி அரசும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரையில் உறுதியாக இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருந்தது என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் உள்ளாட்சி தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு சற்று வித்தியாசமான ஒரு வியூ கொடுத்திருக்கோம் வாட் இஸ் நவ் வாட் இஸ் நெக்ஸ்ட் கொடுத்திருக்கோம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன எடுத்துக்கிறாங்களோ அவங்களே நிச்சயமா சொல்லுவாங்க மிக நன்றி திருமணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்